அவசரகால சட்ட பிரகடனம் குறித்து விளக்கம் அளித்த அரசாங்கம். விரைவில் 15 மணி நேரம் மின்வெட்டு. என் அதிகாரத்தை பயன்படுத்தியே நடைமுறைப்படுத்தினேன், மிரட்டவும் முடியாது விரட்டவும் முடியாது, கோட்டாபய பதில். 3 மாதங்களில் எரிபொருள் முடிந்துவிடும், உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும், சர்வதேச ஊடகம். அரசாங்கத்திற்குள் கருத்து முரண்பாடுகள் உச்சம், பதவி விலக தயாராகும் நிதியமைச்சர். பதவி விலகும் பிரச்சாரங்களால் கடும் மன உளைச்சலில் பிரதமர். நாட்டில் தற்போது நிலவும் சமூக பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கான இன்றியமையாத நிபந்தனையாக இருக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இதனை பல முக்கியஸ்தர்கள் இதனை எதிர்த்தார்கள் மற்றும் பலர் அவர்களது கருத்துக்களை வெளிப்படுத்தினர். அவசரகால சட்டம் பிரகடனமானது எதற்காக அமல்படுத்தப்பட்டது என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் 15 மடத்தியாளங்களுக்கு மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நிதியமைச்சர் அலிஷப்ரே நேற்று அமைச்சரவையில் தெரிவித்தார். அந்நிய செலவாணி இல்லாத பொருளாதார நெருக்கடி மோசமடைந்து அந்நிய கையிருப்பு 50 மில்லியன் டாலருக்கும் குறைவாக குறைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் எரிபொருள் பைகளை இறக்குமதி செய்வது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாகவும் அதற்கமைய மின்சார விநியோகம் பாரிய நெருக்கடியாக மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவை பெறுவதற்கு முதலில் நாட்டில் நிலையான அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் நிதியமைச்சர் அலிஷப்ரே தெரிவித்தார். அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நான் நிறைவேற்று அதிகாரத்தை கொண்ட ஜனாதிபதி, எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளேன். இந்நிலையில் நடைமுறையில் உள்ள இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு எனக்கு எவரும் அழுத்தம் கொடுக்கவும் முடியாது, மிரட்டவும் முடியாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று நடாத்திய விசேட சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மக்கள் போராட்டங்களை அடக்குவதற்காக அவசரகால சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்தவில்லை. போராட்டம் என்ற பெயரில் வன்முறைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக அனைத்து சட்டங்களும் பாயும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். எனக்கு எதிராக எவரும் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம், போராட்டங்களையும் நடத்தலாம், ஆனால் என்னை பதவியிலிருந்து எவரும் விரட்ட முடியாது. 5 வருட மக்கள் ஆணைக்கமைய நான் ஜனாதிபதி பதவியில் நீடிப்பேன் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவசரகால சட்டத்தை ஜனாதிபதி மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் அரசுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளார். இதற்கு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கடும் கண்டனங்கள் வெளிவர தொடங்கியுள்ளன. அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் அறவழி போராட்டம் மீது கை வைக்க வேண்டாம் எனவும் அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ள மொட்டுவின் சிரேஷ்ட உறுப்பினர்களின் சிலர் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டமைக்கு எதிராக கருத்துக்களையும் முன்வைத்தனர். எனினும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரினதும் வாய்ப்புகளையும் மூடும் வகையில் ஜனாதிபதி மேற்படி விடயங்களை தெரிவித்தார். அடுத்த 3 மாதங்களில் இலங்கையில் உணவு மற்றும் எரிபொருள் கையிருப்பு முடிந்துவிடும் ஆபத்து இருப்பதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியானது கமத்தொழில், மருத்துவ சேவை, கைத்தொழில், உற்பத்தி ஆகியன பாதிக்கப்படும் விதத்தில் மோசமான உச்சத்தை நோக்கி நெருங்கி வருவதாக கம்மன் பிள வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடியின் பிரதிபலன்கள் மோசமாக மாறக்கூடும். அடிப்படையாக தற்போது இலங்கையில் வெளிநாட்டு அந்நிய செலவாணிகள் எதுவுமில்லை. விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்து இருப்பதுடன் இலங்கை 3 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை இந்தியாவிடமிருந்து 500 மில்லியன் கடனுதவியில் பெற்றுக்கொண்டது. 2022 ஆண்டுக்காக 2வது முறையாக புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவது சம்பந்தமாக அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் உச்சமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக அலிஷப்ரே நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலக தயாராகி வருவதாகவும் அரசாங்கத்தின் உட்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் அரசின் வருமானத்தை அதிகரிப்பது எப்படி என்பதை ஜோசனி முன்வைத்துள்ள அணியினர் தெளிவுபடுத்தவில்லை என கூறப்படுகின்றது. இப்படியான நிலைமையின்
கீழ் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு ஏற்படக்கூடும் என எதிர்க்கும் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் எதிர்ப்பை குறைப்பதற்கு பதிலாக புதிய வரவு செலவு திட்டம் மூலம் எதிர்ப்பு மேலும் அதிகரித்து வெடித்துச்சு தரக்கூடும் என அவர்கள் கூறியுள்ளனர். இதன் கருத்து முரண்பாடுகள் காரணமாக நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை மேலும் நீடிக்கும் என்பதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகும் என நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழலில் கமைய தொடர்ந்தும் நிதியமைச்சர் பதவியிலிருந்து எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அவசர அமைச்சரவை கூட்டத்தில் அலி ஷப்ரி கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலக விருப்பம் தெரிவித்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தை மேலும் வேகமாக முன்னெடுக்க அரசாங்கத்திற்குள் இருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த பிரச்சார மாயைக்குள் நாட்டின் முன்னணி பத்திரிகைகளும் செய்தி இணையதளங்களும் சிக்கியுள்ளதாக ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நேற்றிரவு உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சாரத்திற்கமைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் 9 பதவி விலக அனைத்தும் தயார்படுத்தப்பட்டு கூறப்பட்டிருந்தது. எனினும் இந்த பிரச்சாரத்தை பிரதமரின் ஊடக செயலாளர் உத்தியோகபூர்வமாக மறுத்திருந்தார். இது எப்படி இருந்த போதிலும் தான் பதவி விலகப் போவதாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பிரச்சாரம் காரணமாக மஹிந்த ராஜபக்ஷ கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக இதற்கு முன்னர் சில தடவைகள் செய்திகள் வெளியாகியிருந்ததுடன் அதனை பிரதமரின் செயலகமும் அவரது ஊடக பிரிவும் மறுத்திருந்தன. அவசரகால சட்ட பிரகடனம் குறித்து விளக்கம் அளித்த அரசாங்கம் விரைவில் 15 மின்வெட்டு என் அதிகாரத்தை பயன்படுத்தியே நடைமுறைப்படுத்தினேன் மிரட்டவும் முடியாது விரட்டவும் முடியாது கோட்டாபய பதில் 3 எரிபொருள் முடிந்துவிடும் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சர்வதேச ஊடகம் அரசாங்கத்திற்குள் கருத்து முரண்பாடுகள் உச்சம் பதவி விலக தயாராகும் நிதியமைச்சர் பதவி விலகும் பிரச்சாரங்களால் கடும் மன உளைச்சலில் பிரதமர்